வேணும் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான கோல்ட் காஃபி எப்படி பண்றதாங்க பார்க்க போறோம். இந்த கோல்ட் காஃபி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுவும் போக குழந்தைகளுக்கு வந்து கோல்ட் காஃபினா வந்து ரொம்பவே பிடிக்குங்க. இந்த கோல்ட் காஃபியை நீங்க வீட்லயே எப்படி சிம்பிளா செய்யலாம்ங்கறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். கோல்ட் காஃபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிகாஷன் ரெடி பண்ணோங்க. இந்த டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், சன்ரைஸ் இல்லைனா ப்ரூ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாங்க. டிகாஷன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஃபி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிகாஷன் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற டிகாஷன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. டிகாஷன் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கோல்ட் காஃபி வந்து ஸ்ட்ராங்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணது ஃபுல்லாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கோல்ட் காஃபியில் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக குழந்தைகளுக்கு வந்து சாக்லேட் சிரப்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மில்கோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம ஒரு 2 ஸ்கூப் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து வெனிலா ஐஸ்கிரீம் இல்லைன்னா காஃபி ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மளோட கோல்ட் காஃபி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸில் சாக்லேட் சிரப் எடுத்துட்டு அதை வந்து நல்லா கார்னிஷ் பண்ணிக்கங்க, டெக்கரேட் பண்ணிக்கங்க அந்த கிளாஸை. நீங்கள் ஒரு ஸ்பூனில் வந்து சாக்லேட் சிரப் எடுத்துட்டு அந்த கிளாஸில் வந்து உள் சைடில் அப்படியே வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்ச கோல்ட் காஃபியை வந்து நம்ம இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எப்போவுமே வந்து கோல்ட் காஃபியில் வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் கோல்ட் காஃபியில் வந்து ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த கோல்ட் காஃபி வந்து தண்ணியான மாதிரி ஆகிடும். அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்காது. நீங்கள் குடிக்கிறப்ப ரொம்ப லிக்யூடாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம கிளாஸில் ஊற்றி முடித்த பின்னாடி நம்ம மிக்சியில் அடித்தப்ப அதில் வந்து நுரை வந்திருக்குங்க. அந்த நுரையை எடுத்துட்டு நீங்கள் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க அந்த கப்பில். அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து காஃபி பவுடர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு வந்து கோல்ட் காஃபி வந்து செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து எனக்கே வந்து அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது குடிக்கணும் போல். ஸோ வந்து இதே மாதிரி ஒரு கோல்ட் காஃபி உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கோல்ட் காஃபி எப்படி செஞ்சோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான ரெசிபியோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.